ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மெஸ்மரிசிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி இதோட கிட்டோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து மூணு பேக் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி பிரியாணியால் பட்டை அந்த இது கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து அரிசி கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி அந்த இதெல்லாம் நம்ம வந்து போடுவோம்ல, அவங்களே வந்து இதை வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ப்ளஸ் நெய் இது ரெண்டையுமே ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதில் பேக் ஒன் கொடுத்துருக்குற இந்த இதை எல்லாத்தையுமே இதில் போடணும். அடுத்து இதில் வந்து சிக்கன் மட்டன் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெஜிடபிள் வச்சு செய்கிறேன். உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இது மூணையுமே வச்சு செய்கிறேன் நான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கனும் வச்சு செஞ்சுக்கலாம், இல்லாட்டி மட்டனும் வச்சு செஞ்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அடுத்து பேக் டூன் கொடுத்துருக்குற இந்த மசாலா பேக்கெட்டு அதை வந்து இதில் போட்டுட்டு இதிலேருந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்குமே நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கிடணும் ஃபுல்லாக. வதக்கிட்டு இதுக்கப்புறம் அரிசி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து நான் அளந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அரிசி இருந்துச்சு. இதில் 1 கப் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதில் வந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சீரக சம்பா ரைஸுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஆனால் இது கண்டிப்பாக சீரக சம்பா ரைஸ் கிடையாது, நார்மல் பாஸ்மதி ரைஸ் தான். இப்போ அரிசியை போட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் வாட்டர் அப்படி வச்சு ஊற்றணும். அந்த பேக்கெட்டில் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ்ன்னு தான் போட்டிருந்தாங்க, ஆனால் இது வந்து சீரக சம்பா ரைஸ் இல்லை. இதில் இப்போ தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 3 விசில் வந்தால் போதும். இப்போ இதில் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது, இதோட டேஸ்ட்டு கூட நல்லா இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா சீரக சம்பா ரைஸுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து நார்மல் பாஸ்மதி ரைஸ், அதோட டேஸ்ட்டு தான் இது. கொலையாமல் கரெக்டாக வந்திருக்கு இது. வேணும்னா லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இதில். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.